ஹிட்லர் டைட்டில் வந்து ஹி ஆக்சுவலி ரூல்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள், அதனால அந்த ஒரு கான்செப்டாக அந்த நேம் வச்சிருக்காங்க. ஸோ மூவி அதை நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க அந்த நேம் இதெல்லாம். ஆ கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்காங்க, பட் வந்து மோஸ்டாக ஒரு ஊர் மக்கள் ஃபைட் பண்ணுற ஒரு இது பிரிட்ஜ்க்காக ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட் பிளாட் இருக்கும், இதுலேயும் அது இருந்தது. ஸோ லேக் எங்கேயுமே இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அண்ட் ஜிவிஎம் வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறாரு என்ன ரியல் இது வந்து செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆகுது. ஸோ நல்லா இருக்கும், ஒர்க் ஆச்சு, ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. எப்பயுமே விஜயாண்டி மூவிஸ்ல இருக்கிற அந்த ட்விஸ்ட் வந்து கண்டிப்பா இருந்தது. இதுல ரொம்ப சென்டிமெண்ட்லாம் இல்லை, ஆக்சுவலி மாடரேட்டா இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா பிக் ஆச்சு. ஆக்சுவலி படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி போய் நீங்க பாக்கலாம், ஃபேமிலியோட போய் பாக்கலாம். அவர் அதான் உங்க ஊருக்காக அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஸோ அதுக்காக வந்து வச்சிருந்தாங்க. என்ன ஆச்சு அதனால அவர் எப்படி கொண்டு போறாங்க ஸ்டோரிய, இதுதான் படத்துல இருந்துச்சு. ஜிவிஎம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதி மாதிரி பண்ண எல்லாருமே நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ. ஹிட்லர் மூவி விஜய் ஆண்டனி சார் வந்து ரொம்ப சூப்பரா எக்ஸைட்டடா பண்ணிருக்காரு. அவரோட ஃபைட் சீன்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கௌதம் மேனன் சாருக்கு வந்து அவர் போலீஸ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவர் அந்த கேரக்டர் வந்து அவருக்கு கொடுத்தா மட்டும்தான் அது செட் ஆகும், வேற யாரு கொடுத்தாலும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ரொமான்டிக் சீன் இருக்கு, ஃபைட் சீன் நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிங்ஸ்லி காமெடி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, வைபா இருக்கு அவரோட காமெடி. திடீர் திடீர்னு வருவார், இடையில வந்து காமெடி பண்ணிட்டு போயிடுவார் கிங்ஸ்லி. நல்லா இருக்கு இந்த மூவி, வந்து ஒரு ஃபேமிலி மூவி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட் இன்டர்வல்ல ட்விஸ்ட், ட்ரெயின்ல வந்து ராபரி பண்ணுவாங்க, ட்ரெயினோட ரொம்ப ஸ்பீடா போகுது இந்த மூவி. நல்லா ட்விஸ்ட் பண்றாங்க இந்த மூவில. ஆமா, கிளைமேக்ஸ்ல வந்து அதுவும் ஒரு அந்த லவ்லயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, அதனால ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க இந்த மூவியை. லாக் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருக்கு. அது அந்த ட்ரெயின்லயே வச்சு படத்தை பண்ணாங்க, பட் நல்லா தான் நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி அண்ட் ஜிவிஎம் ஆக்டிங் நல்லா இருந்தது, ட்விஸ்ட்லாம் இருந்தது, ரொம்ப பாலிடிக்ஸ்லாம் இல்ல, நல்லா இருந்தது ஓவராலா. சம்பந்தம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்பந்தம் இல்ல. விஜய் ஆண்டனி நடிப்பு சூப்பர், நல்லா இருந்துச்சு. சரண்ராஜ் கூட ஒருத்தர் நடிச்சிருக்காரு பாருங்க, பக்கத்துல நிப்பாரு இல்லைங்களா, சிறுசுன்னு கூப்பிட்றாங்களே, அவரோட ஆக்டிங் சூப்பர். அந்த இடையில அப்பப்ப ஒரு டைலாக் கொடுத்து அந்த டைலாக் சூப்பரா பேசுறது நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லுமே நல்லா இருந்துச்சு, சூப்பர். மியூசிக் வேற லெவல், நல்லா இருக்கு கான்செப்ட், ஃபேமிலியா பாக்கலாம். படம் நல்லா இருக்குது, படம் நல்லா விறுவிறுப்பா இருக்குது, சுறுசுறுப்பா இருக்குது. விஜய் ஆண்டனி கொஞ்சம் நல்லா இருக்க, நடிப்புல கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருக்கு, நல்லா இருக்கு படம். படத்துல வந்து என்னதான் தப்பு பண்ணாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றத சொல்லி கேட்டாங்க. பகலாம் விஜய் சார் வந்து, விஜய் ஆண்டனி சார் வந்து யாரு பகலாம் இருக்கு. அவர் ஆட்டி எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். எந்த படம்னா ஃபர்ஸ்ட் எதுவும் பார்க்க மாட்டேன், அவர் பார்த்தா போவோம். எந்த படம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம், வந்து இருந்தாலும் அங்கே போய் வந்தால் மறுபடியும் பார்க்கறது. அவர் நினைச்சாருன்னா எப்பவுமே நல்லா தான் இருக்கும். வித்தாசமா பண்ணிருக்காரு பார்க்கலாம். படம் எல்லாம் சரியா இருக்கு, படம் சூப்பரா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு சார், நல்ல ஒரு சமூக அக்கறையோட நல்ல ஒரு கதையா இருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர் சார். நல்லா இருக்கு, நல்ல ஒரு என்டர்டைனர். வீக்கெண்ட் இப்போ வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல ஃபேமிலியா எல்லாரும் வந்து பாக்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் என்டர்டைனர் படம் அது கண்டிப்பா. 10.5 கொடுக்கலாம். ஜென்டில்மேன் மாதிரியான ஒரு படம் இது, அதே மாதிரியான படம், நல்லா ஃபுல்லி எங்கேஜ்டு. லாஸ்ட் 15 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணுவோம், லாஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த சீரியஸான விஷயம். ஸோ அதனால எல்லாருமா பார்க்கக்கூடிய
எல்லா இதுலயும் பார்க்கக்கூடிய நல்ல படம் நல்லா. ஆமா ஆமா, அதாவது லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல அந்த பிளாஷ்பேக் ரிவீல் ஆகும், அதான் சொன்னா ஜென்டில்மேன் டைப் படம் சொல்லிட்டு. அந்த பிளாஷ்பேக் ரிவீல் ஆகுது ஒரு சீரியஸான போர்ஷன் இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்க அந்த அவங்களோட ஒரு சாதாரண அலட்சியங்கள் இருக்குல்ல, அந்த அலட்சியங்கள்னால எவ்வளவு பெரிய பாதிப்பு, அதாவது அரசியல்வாதிகளோட அலட்சியங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அதையும் அவர் டச் பண்ணியிருக்காரு. ஸோ சங்கர் மணிரத்னம் ரெண்டு பேரோட மிக்ஸ் பண்ணா எப்படி ஒரு படம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படம் கண்டிப்பா. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், அதாவது இன்னும் ஒரு வைப் யங்ஸ்டர்ஸுக்கு சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படிமா தெரியல. பட் ஓவராலா படம் கண்டிப்பா இப்ப சாட்டர்டே சண்டே வந்து பாக்குறதுக்கு ஏத்த ஒரு படம், எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். விஜய் ஆண்டனியோட ரொமான்ஸ் போர்ஷன் எல்லாமே நல்ல ஒரு எங்கேஜிங்கா வைபா இருக்கு. ஹிட்லர் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி தெரிஞ்சது, பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு இருப்பா இருந்தது, நிறைய ட்விஸ்டோட டேர்னிங் பாயிண்ட்ஸோட இருந்தது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அவருடைய பார்ட் வந்து ரொம்ப டேர்னிங் பாயிண்டா இருந்தது, அதனால ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். அவர் நடிப்பு ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்தது. ஆக்சுவலா இந்த படம் வந்து ப்ரிவியூ ஷோனால வரதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருடைய படம் எல்லாமே கதை ரொம்ப நல்லா இருக்கும் விஜயாந்தி சார். சோ அது அதனால அந்த நம்பிக்கையோட தான் வந்தா ஆக்சுவலா படத்துக்கு. ஆமா கண்டிப்பா நல்ல மெசேஜ் ரீச் ஆகுது, ரொம்ப போல்டா சொல்றாங்க, அது ரொம்ப பாராட்டணும். சரண்ராஜ் சார் தான் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் வில்லனா, அவங்களோட நடிப்பு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க நடிக்கிறாங்க, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அவங்களை பாக்குறதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருந்தது, அது சினிமேட்டோகிராஃபி ஆகட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.